வணக்கம். நான் டாக்டர் நடராஜன், கொடுண்டிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு அலோபதி டாக்டர். கடந்த 42 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவமனையில் இங்கே பொது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொடுண்டியில். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சகவியம். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் 5 பொருளை சேர்த்து மற்ற பொருளையும் சேர்த்து எப்படி பஞ்சகவியம் தயார் பண்ணுறது, விவசாயத்துக்கு கால்நடை இலக்கு மனிதர்கள் எப்படி தயார் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னா, சுமார் ஒரு 20 லிட்டர் பஞ்சகவியம் தயார் பண்ணுறதுக்கு நீ என்னென்ன வேணும்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது முதல்ல வந்து சாணி, பச்சை சாணி, பசுமாட்டு சாணி. பசுமாட்டுன்னா நீங்கள் செய்ய மாட்டலாம் ஆகாது, நாட்டு மாட்டு சாணி. நாட்டு மாட்டு சாணி வந்து ஒரு 5 கிலோ சாணி தான் இருக்குது பாருங்கள், 5 கிலோ வேணுங்க. அப்புறம் அடுத்தது இது கோமயம், கோமூத்திரம், சிலிண்டர். பசுமாட்டு சிலிண்டர் வந்து 3 லிட்டர் வேணும். இது சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறேன், இது 3 லிட்டர் வேணுங்க. அடுத்தது வந்து பாலுங்க, பால் 2 லிட்டரு, காய வச்சு ஆற வச்சது. மூணாவது வந்து தயிர், தயிர் வந்து 2 லிட்டரு. அப்புறம் நெய், நெய் ஒரு 6 லிட்டரு. நாட்டு சக்கரை ஒரு 1 கிலோ, நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை இப்போ நாட்டு சக்கரை 1 கிலோ. அப்புறம் இது இளநி, இளநி ஒரு 3 லிட்டரு வேணும். அப்புறம் வாழைப்பழம் ஒரு சீப்பு, நல்ல கனிஞ்ச பழம், அது பூம்பழம் மற்ற பழம் எல்லாம் கனிஞ்ச பழமாக இருந்தால் போதும் வாழைப்பழம். அப்புறம் கல் ஒரு 2 லிட்டருங்க. மொத்தம் 9 பேருக்கு சொல்லிட்டான், சாணி, கோமூத்திரம், பால், தயிர், நெய், 5 பசுமாட்டில் இருந்து வர்றது, அப்புறம் நாட்டு சக்கரை, இளநி, வாழைப்பழம், கல், மொத்தம் 9 பொருள். இப்போது இது எப்படி தயார் பண்ணுற, இது தயார் பண்ணுறங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து சாணியும் நெய்யும் போட்டு பிசைஞ்சு 3 நாளைக்கு வச்சிடணும். இது மாதிரி பிளாஸ்டிக்கு பக்கெட்டு இல்லைனா பெரிய ட்ரம் அது மாதிரி போட்டு ட்ரம்மை பெருசாக இருக்கணும். இது சும்மா டெமாஸுக்காக சின்னக்காக இதை வச்சுருக்கிறோம், காட்டுறதுக்காக. பெரிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் வந்து ஒரு 30-40 லிட்டர் பிடிக்கிற மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா மேலே பங்கி வரது ஒன்றும் பண்ணாது. அது முதல்ல சாணி நெய் உள்ளே போட்டு பிசைஞ்சிடணுங்க. பிசைஞ்சு வச்சு 3 நாளைக்கு வச்சுருக்கோன்னு மேலே ட்ரம்மை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அப்புறம் 4வது நாள் வந்து திரும்ப மீதி எல்லா பொருளையும் போடணுங்க. அந்த இது கோமூத்திரம், பால், தயிர், அப்புறம் நாட்டு சக்கரை வந்து 1 நாட்டு சக்கரை வந்து 3 லிட்டர் தண்ணி கலக்கி உள்ள போடணும். எண்ணெய் ஒரு 3 லிட்டரு. அப்புறம் இது வாழைப்பழம் ஒரு சீப்பு, ஒரு 10-12 பழம் உள்ள போடணும், நல்லா பசஞ்சு உள்ள போட்டுருணும். அப்புறம் இது கல், கடைசியாக கல்லை ஊற்றிடணும். இதெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு வச்சுருக்கணும். தினம் 2 நேரம் கலக்கிடணும். இது வந்து ட்ரம் இல்லைனா பக்கெட் வந்து நான் மூடி வச்சிடணும். இஞ்சி மேலே வச்சுன்னா புழு உண்டாயிரும். இதுதான் மெத்தடுங்க. நமக்கு எப்படி தயார் பண்ணுறது காட்ட போகிறோம். சாணியை வந்து முதல்ல பக்கெட்டில் போடுறோம். சாணி உள்ள போட்டு அடுத்து நெய் ஊற்றுறோம். நெய், நெய் உள்ள ஊற்றி நல்லா பிசையணும். சாணி நெய்யுமா நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். மூடி வச்சிங்கன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு மூடி வச்சிடணும். இது மாதிரி வச்சிடணும், தென்னை ஒரு வேணால் பிசைஞ்சு விடலாம். 3 நாளைக்கு மூடி வச்சதுக்கப்புறம் 4வது நாள் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப வந்து இந்த பசுமாட்டுடைய சிறுநீர் கோமூத்திரம் இது ஊற்றுறோம். அடுத்தது பால், காய வச்சு ஆற வச்ச பால் ஊற்றிட்டோம். அடுத்தது தயிருங்க. தயிர் 2 லிட்டர் ஊற்றியாச்சு.
அடுத்தது நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை நம்ம வந்து உள்ளே போட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிக்கலாங்க. அதாவது இல்லைன்னா மூணு லிட்டர் தண்ணி அதை கலக்கி உள்ளே ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரை நம்ம உள்ளே போட்டுறோம், அதை இப்போல்லாம் மூணு லிட்டர் தண்ணி நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரைக்கு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். அப்புறம் இளநீ, இளநீ மூணு லிட்டர் ஊற்றுறோம். வாழைப்பழம், வாழைப்பழத்தை நல்லா கனிஞ்ச வளமா எடுத்து நல்லா பிசைஞ்சு, நல்லா பிசைஞ்சு போட்டு உள்ள போடணும். வாழைப்பழத்தை உள்ள வாழைப்பழத்தை போட்டுறோம். அடுத்தது இது கல் ஊற்றுறோம். கல் ரெண்டு போட்டுறோம். எடுத்து கல் ஊற்றி வச்சு இப்போ வந்து தினம் வந்து போட்டு நல்லா கலக்கணும். கையில் கலக்கலாம், ஒரு இது குச்சியில் கலக்கி விடலாம், ஒரு மட்டையில் கலக்கலாம். தென்னை மட்டை எடுத்துக்கிட்டு நல்லா சுற்றி கட்டி கலக்கி விடலாம். காலையில் 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு தோசை அடிப்போம். கலக்கிட்டு மூடி வச்சிடறோம். மூடி வந்து ஒரு 15 நாளைக்கு மாதிரி மூடி வைக்கணும். தினம் காலைல ஞாயிற்று ரெண்டு கைவிட்டு கலக்கணும். கையெல்லாம் குச்சி விட்டு கலக்கலாம். ஒரு 15 முதல்ல ஒரு 3 நாள் சனி நெய் மேசன் வைக்கிறோம். அப்புறம் 15 வந்து எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் மீதியெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு 15 வச்சுருக்கோம். மொத்தம் 18 நாள். 19 வந்து பஞ்சாயத்து அடி ஆயிடுது. எடுத்து அப்புறம் பயன்படுத்தலாம். எப்போயும் மூடி வச்சுருக்கணும். திறந்து வச்சுருந்தோம்னா ஈ மேலே வச்சுன்னா ஈ மேலே வந்து உட்காந்து முட்டை விட்டோம் உள்ள புழு உண்டாயிரும். இதே மாதிரி ஒரு ட்ரம்மை போட்டு ட்ரம்மில் மூடி வச்சுக்கோணும். உபயோகப்படுத்துகிற போது எப்படி உபயோகப்படுத்துறோம்னா ஒரு 3% சொல்யூஷன். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி பஞ்சாயவியம், அல்லது 10 லிட்டருக்கு 300 மில்லி, அல்லது 100 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் பஞ்சாயவியம். அதுதான் 3% கரைசல். அதை வந்து மேலே தெளிக்கலாம். செடி கொடி மரம் மாட்டை எல்லாத்துக்குமே தெளிக்கலாம். 15 நாளைக்கு கூட தெளிக்கலாம். 3% கரைசல் வந்து மேலே தெளிக்கலாம். கீழே தண்ணியிலையும் கலக்கி விடலாம். வேறு கீழே விடலாம். நோட்ற போது உங்களுக்கு வந்து பயிர் நல்ல விளைச்சல் கிடைக்கும். ரொம்ப நல்லா வரும்.